ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ தீபாவளி வருது, எல்லோரும் மருதாணி வச்சுக்கிறீங்க. மருதாணி எப்படிப்பட்ட இலையாக இருந்தாலும் சிகப்பாக வர்றதுக்காக நான் வந்து ரெண்டு டிப்ஸு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நீங்கள் இப்போ தான் என்னுடைய சேனலை முத முதல் பார்க்குறீங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ மருதாணி வச்சுக்கலாம். மருதாணி வைக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி மருதாணி இலை ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கணும். அந்த இலை வந்து ரொம்ப முத்தலாக இல்லாமல் இலசாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லா பிடிக்கும். அதில் இருக்க காம்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா சுத்தம் பண்ணி இந்த மாதிரி ஒரு கப்பு ஃப்ரெஷ்ஷாக இலை எடுத்துக்கோங்க. இதோடு நம்ம இப்போ ரெண்டு பொருளை சேர்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 7 கிராம்பு, அப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி. அப்புறம் நம்ம சின்ன மிக்சியில் அரைக்கணும். மிக்சி ஜாரில் வந்து கொஞ்சமாக இலையை போட்டுக்கோங்க. அப்புறம் நீங்கள் வந்து அந்த 8 கிராம்பையும் அதோட சேர்த்துக்கோங்க. அப்புறம் புளியையும் நீங்கள் இப்போது அதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்சி ஜாரை வச்சு நம்ம இன்ச்சிங் பண்ணுங்கள். தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் இன்ச்சிங் பண்ணிங்கன்னா அது 1-2 மிசைஞ்சிருக்கும். திரும்ப கொஞ்சம் இலையை அதோட சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இலையும் சேர்த்துட்டு கடைசியில் லைட்டாக தண்ணி தெளித்து, ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி கரெக்டான பதத்தில் அரைச்சிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம். பாருங்கள், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அரைக்கிறப்ப வச்ச கைக்கே பாருங்கள், உடனே சிவப்பாக ஆயிடுச்சு. இதை நீங்கள் கையில் வச்சிங்கன்னா நல்ல சிவப்பாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கையில் வச்சுக்கலாம். கையை முதல் நல்லா அழுக்கு இல்லாமல் சோப் போட்டு நல்லா கழுவிடுங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கை எல்லா இடத்துலையும் நல்லா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இப்போ இருக்கிறவங்கலாம் வந்து யாரும் இந்த மாதிரி பழைய காலத்து முறையை விரும்புறதில்ல. கோன் வாங்கி எல்லாம் வைக்கிறாங்க. பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் தான் இருக்கும். இன்னும் வந்து நம்ம நேச்சுரலாக இலையை பறித்து இந்த மாதிரி செய்து நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்ம உடம்புக்கும் ரொம்ப குளிர்ச்சி, ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா வரும். அதே மாதிரி முடி வந்து நல்லா கருமையாக வரவும் இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கை பார்த்திங்கன்னா 1-3 ஒரு வாரத்துக்குமே நல்ல மனமாக இருக்கும். இதை வச்சு பார்த்திங்கன்னா தெரியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னுடைய கை எவ்வளோ சிகப்பாக இருக்குது பாருங்கள். நீங்கள் கழுவுன உடனே கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் பூசிட்டு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் வந்து ஒரு வாரம் நல்ல கலராகவே இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செய்து பார்த்து எப்படி இருந்தது அப்படின்னு தவறாமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.